கோவிட்டபுரம் என்னும் ஊரினிலே மயிலேறும் முருகனின் அரசாட்சி கோவிட்டபுரம் என்னும் ஊரினிலே மயிலேறும் முருகனின் அரசாட்சி வரலாறு கொண்ட குமரனது அருளாட்சி வரலாறு கொண்ட மண்ணினிலே வர வேண்டும் குமரனது அருளாட்சி மாவிட்டபுரம் என்னும் ஊரினிலே மயிலேறும் முருகனின் அருளாட்சி பொங்கி எழும் கடல் பூனுரையெல்லாம் புன்புகள் பாடி எழுகிறதே பொங்கி எழும் கடல் பூனுரையெல்லாம் புன்புகள் பாடி எழுகிறதே தங்கி வரும் புறம் என்னும் ஊரினிலே மயிலேறும் முருகனின் அருளாட்சி சங்கத்தமிழ் வளர்த்த சுந்தரநாதா சங்கரன் முதல்வார் சரணடைந்தேனே சங்கத்தமிழ் வளர்த்த சுந்தரநாதா சங்கரன் முதல்வார் சரணடைந்தேனே தேவியின் மைந்தா புறம் என்னும் ஊரினிலே
ولكن يجب ان
Vidvan Anvaruham Pavamananam Pavamananam Anvaruham Vidvan Me Anvaruham Vidvan Vidvan Anvaruham Anvaruham Vidvan Did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 
Thank you.
அந்த அசுமானுக்கு ஆறுமுகனாக அருள் தம்பியாக சண்முகனாக பெருமான் அசைந்து அசைந்து ஆலய திருமூலம் கழிந்த புள்ளினம் மகிழ்ந்த வருவாய் ஓமெனும் ஞானப்பொருளை ஒன்றார நூபதி தந்தைக்கு ஓம் என்கின்ற பெருமாள் மந்திரத்தை உபதேசித்த தந்த பெருமானை சிவகுருநாத சுவாமியே எழுந்தவர்கள் வருவாய் வருவாய் என்று அடியவர்கள் பக்தியோடு போட்டி துணித்து வர அந்த கந்த பெருமானுடைய அருள் வருத்தத்தை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா கந்தருடைய சிந்தனையிலே அடியவர்கள்லாம் இலக்கிய நன்று செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புகழவங்கும் சக்தி கதை புரளும் பரம ஆனந்த சாகரத்தை என்று பெருமானை அந்த ஆனந்த சாகரத்துக்குள்ளே கிடைத்து கதீரத்திலே பெருமானுடைய வண்ணரதம் அசைந்து அசைந்து வர இருக்கின்றது அடியவர்கள் சாந்தோனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே என்று அறியவர்கள் எல்லா திசைகளிலிருந்து ஆலயத்தை நோக்கி இப்போதும் வருகை தந்து கொள்ளுகிறார்கள் அதிகாலையிலே வருகை தந்த ஏராளமான அணியவர்கள் எம்பெருமானுடைய அத்தகைய தேர் திருவிழா சிறப்புகள் எல்லாம் கண்டு தரிசித்து நிலத்திலே நின்று எம்பெருமானை பக்தியோடு வழிபாடு காட்டி எங்களுள் பலி செய்து கிடப்பது தங்களும் அடியோரையும் தாக்குதல் என்கின்ற அந்த உயர்ந்த அப்பர் சுவாமிகளுடைய தாரக மந்திரத்திற்கு ஏற்ற வகையிலே அதில் அறிவித்து கொள்ள அறிவர்களின் கருத்துக்களை கண்டு தொடர்ந்து இந்த வர்ணனைகளை ஆலயத்தினுடைய முன்புறத்தில் இருந்து
துணை மிகுந்த எங்களுக்கெல்லாம் பெருந்துணையாக வழித்துணையாக விழித்துணையாக அமைந்து கொள்ளுகின்ற ஆறுமுக பெருமான் இப்பொழுது அழகிய வண்ண ரதத்திலே எழுந்தருளுகின்ற அந்த தெய்வீகமான திருக்காட்சி அடியவர்கள் எல்லோரும் சக்தியோடு போட்டி துதிக்கின்று மெய்மறந்து கரம் குவித்து சிரம் தாழ்த்தி எம்பெருமானை போட்டி துதிக்கின்ற அருமையான ஒரு பொழுது ஆனந்தமயமான ஒரு பொழுது அங்கே கந்தனுடைய ஏறுகின்ற தெய்வீகமான திருக்காட்சியில் அடியவர்கள் எல்லாம் தரிசித்துக் கொள்ள அங்கே கட்டிவாரங்கள் கம்பீரமாக ஒலித்துக் கொள்ள அடியவர்களுடைய அந்த வாயிலே இருந்து முருகா முருகா என்று அரோகரா போற்றி துதித்து வழிபாடு ஆற்றிக்கொள்ள அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மாவை கந்தனுக்கு அரோகரா மாவை கந்தனுக்கு சுவாமிக்கு அரோகரா கலியுக வரதனுக்கு அரோகரா வெற்றிவேல் பெருமான் சண்முகநாத பெருமான் அருமையான சுப முகூர்த்தத்திலே ரதத்திலே எழுந்தள்ளி இருக்கின்ற அந்த தெய்வீகமயமான காட்சியில் அடியவர்களெல்லாம் அங்கே கண்ணார கண்டு கையாள சொல்லு வழிபாடு ஆற்றுகின்ற காலத்திலே இங்கே கந்தவேல் பெருமானுடைய இரு புகழ்களை எல்லாம் அருணகிரியே நீ பாட வேண்டும் என்று ஒரு காலத்திலே முத்து என்று அடியெடுத்து கொடுத்து அங்கே வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக திருவண்ணாமலை சென்று கோபுரத்திலே ஏறி கீழே குதித்த காலத்திலே முருகப்பெருமான் அருணகிரியை கையிலே ஏந்தி நாவிலே ஓம் என்கின்ற அந்த தந்தைக்கே உபதேசம் செய்த அந்த பிரணவ மந்திரத்தானுக்கு பக்தி பூர்வமாக தீப ஆராதனை பக்தி பூர்வமாக மாவை கந்தன் ஆலயத்திற்கும் கிரிமலை நவரேஸ்வர பெருமான ஆலயத்திற்கும் இருக்கின்ற தனித்துவமான சிறப்பு எம்பெருமான் நேரிலே எழுந்தள்ளியதும் மகா நிவேத்தியத்தை எல்லாம் கொண்டு வந்து எம்பெருத்து உங்களுடைய அர்ச்சனைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். Bye.
way goes down the entire department. Because it in fact landed to the overall performance of the university. There is it like that. They goes down some people. They are dynamic, not like that. Thank you.
திருப்புகழ் பாடல்கள் அடியார்களுக்கு பெரும் சுமையாக அமைந்து கொள்ள பக்தியோடு கந்த பெருமானுடைய இந்த வண்ண ரதமானது பக்திபூர்வமாக அசைந்து அசைந்து வருகின்ற காலத்திலே அடியவர்கள் எல்லாம் பக்தியோடு இந்த தேரினை இழுத்து வருகின்ற தெய்வீகமயமான காட்சி உண்மையிலே தேர் என்றாலே அடிப்புறம் மரத்தினாலே அமைந்து மேற்புறம் அழகு சேலைகளாலே அமைக்க வேண்டும் என்ற அந்த விதிமுறைக்கு அமைவாக மாவை கந்தனுடைய தேரினை நாங்கள் எல்லாரும் பார்த்து கொள்ளுகிறோம். தேர் என்பது பெரிய தத்துவார்த்தங்களை கொண்டு அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சைவ சித்தாந்த நூல்களிலே கூட பழமையும் பெருமையும் வாய்ந்த ஞானாமிர்தம் என்கின்ற சிறந்த நூல் இந்த தேர் திருவிழாவினுடைய கருத்தை நமக்கு முற்றுருவம் செய்து விளக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். பதினான்கு மெய்கண்ட சாஸ்திர நூல்களிலே தலையாய நூலாக இருக்கின்ற சிவஞான போதம் கூட ஆன்மாவை அமைச்சரோடு கூடிய அரசன் என உருவகம் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதையடுத்து அருணந்தி சிவாச்சாரியாருடைய சிவஞான சித்தியார் கூட பனைகொடு பவனி போதும் பார்மன்னன் என்று இந்த தேர்னுடைய தத்துவத்தை ஆன்மா இறை உடல் தத்துவமாக நமக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. ஆன்மா அரசனாகவும் உடல் அரண்மனையாகவும் புருவனடு திருக்கோலக்க மண்டபமாகவும் கண்டம் நாடக செய்காட்டு ஆகாயம் என்று சொல்லுகின்ற ஐம்பெரும் பூதங்கள் தேர் மெய் மெய் வாய் கண்மூக்கு செவி என்னும் அரைகறிவியலாகவும் ஐந்தும் ஒரு முறையே ஒற்றர்களாக தூத மாகதர்களாக தூதுவர்களாக புரோகதர்களாக மெய்காப்பாளர்களாக விளங்க நாக்கு கால் கை எருவாய் கருவாய் என்று சொல்லுகின்ற வாக்கு பாதம் பாணி உபத்தம் என்று சொல்லுகின்ற தொழிற்கருவிகள் முறையே ஐந்தும் குதிரை வீரர்களாக யானை வீரர்களாக தேர் வீரர்களாக காலாட்களைகளாக அங்கே அமைந்திருக்க அதை கருவிகளுக்கு நுகர்வுகளாகிய சுவையுடைய ஊர் ஓசை நாற்றம் என்று சொல்லுகின்ற உரை நடை கொடை போக்கு இன்பமாகியவை அங்கே புறப்பரிவாரமாக விளங்கிக் கொள்ள பிரானன் அபானன் உதானன் பியானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் என்று சொல்லுகின்ற ரசவாயுக்கள் அதாவது 10 வாயுக்கள் அங்கே பரிவாரங்களாக அமைந்து கொள்ள ஆன்மாவாகிய உடலி ஆகிய தேரை ஊர்ந்து நன்றி உலகமாகிய மாடவீதிகளிலே உழந்து விரிந்து வருகிறது என்பதை ஞானாமிர்தம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுவதை பார்க்கிறோம் அல்லவா. இதே கருத்தைத்தான் சிவஞான பூதம் சிவஞான சித்தியாரம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது அல்லவா. இவ்வாறு ஆன்மீக ஞான அனுபவ செய்தியை எங்களுக்கெல்லாம் வழங்கிக் கொள்ளக்கூடிய வகையே இந்த தேர் திருவிழா உயர்ந்த தத்துவார்த்தத்தை எடுத்து காட்டுகிறது அல்லவா. கோட்சாவை கூத்தும் கொள்ளை மரப்பாவை இயக்கவும் சீர் தேர்பார்வில் செலவும் வேறாய் செலுத்துவோர் செய்திதானும் பார்ப்பாய வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு போடும் ஆர்ப்பாய காயம் தன்னை ஆன்மான் என்று ஆட்டு மாலை என்று அங்கே சிவஞான சித்தியார் கூற பனைகொள் அமைந்து சித்தியார் துவக்கத்திலே இந்த பாடலை பார்க்கிறோம் அல்லவா. ஆகவே ஆர்ப்பாய காயம் தன்னை ஆன்மான் என்று ஆட்டு மாறு போல் தேர்ப்பாரிலே செல்லும் பரிசு போலும் இந்த கிளைத்து நன்றி பணம் பற்றி வாழ்வு கட்டு வழிபாடு செய்து கொள்ள அர்ச்சனை செய்கின்ற அன்பர்கள் தங்களுடைய அத்தனை பொருட்களை எல்லாம் கட்டிக்கொள்ள மாவை கந்தனுடைய இருட்ட பெருவிழா பக்தி பூர்வமாக பக்தி பயமாக பக்தி பூர்வமாக பக்தி பிரகவசமாக அடியவர்களை இறைவனோடு இரண்டர கடற் செய்வர் தன்மையாக நிகழ்வுகளை எல்லாம் காலங்களை எல்லாம் கேட்டு கேட்டு மந்திர ஒளி கால ஒளிகள் மடந்து அவன் திருநாமங்களை வாய் சொல்ல சொல்ல திருநாமத்தில் சொல்லி வளர்ந்து பெரிய போர் இணைந்து வளர்ந்த இந்த மாநில பிறப்பினுடைய
I'm going to go to the hospital.
Thank you.